இன்றைக்கி நம்ம நடிகை பூர்ணாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். பூர்ணான்னொடனே அவங்களோட ஃபேஷியல் ரெசம்பலன்ஸ் யார் மாதிரி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அசின் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்களும் கேரளா தான். அவங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்த உடனே அவங்க நல்லா ட்ரெண்டிங் ஆனாங்க. எதனால் அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்க அசின் மாதிரியே இருக்கிறதா எல்லாருமே பேசினாங்க. அண்ட் தென் அவங்க இப்போது தமிழில் அந்தளவுக்கு பட வாய்ப்புகள் அவங்களுக்கு இல்லை அப்படின்னாலும் தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இந்த இதிலெல்லாம் மூவிஸ்லலாம் நல்ல ஒரு லீடிங் ஹையஸ்ட் ஹீரோயினாக தான் இருக்காங்க. ஹீரோயினாக இல்லைனாலும் லீட் ரோல் பண்ணி அவங்க நிறையாவே மூவிஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் தென் அவங்க வந்து ரீசெண்டாக மேரேஜ் ஆச்சு. துபாயில் அவங்களோட மேரேஜ் வந்து நல்லா பிரம்மாண்டமாக நடந்தது. அண்ட் அவங்க வந்து யாரை மேரேஜ் பண்ணாங்க அப்படின்னா துபாய் ஷேக்கு தாங்க. அவர் சாதாரண ஆள் இல்லை, சரியான மல்டிமில்லியனர். அவர் நிறைய பிஸ்னஸ் சாம்ராஜ்யமே வச்சுருக்காரு. அண்ட் அந்த பிஸ்னஸ் மூலமாக நிறைய அவார்டும் வாங்கியிருக்காரு. ஒரு பெஸ்ட்டு ஆண்டர்பிரனர் அப்படின்னு சொல்லி அவார்டெல்லாம் வாங்கியிருக்காரு. அண்ட் அவங்களோட மேரேஜில் வந்து நல்ல ட்ரெண்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து வந்து அவங்க எல்லாமே அவங்களோட மேரேஜுக்கு கன்ஸோடு தாங்க வந்தாங்க. அது நியூஸ்லலாம் பெருசாக பேசப்பட்டுச்சு. இப்போ சனம் கசிம், அதாவது நம்ம பூர்ண அவங்களோட ரியல் நேம் சனம் கசிம், அவங்க ஒரு முஸ்லீம். அவங்க அவங்களோட ஃபேன்ஸுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க அம்மாவாக போகிறாங்க, மாம் டு பி அப்படிங்கிற ஃபோட்டோஸும் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ரீசெண்டாக அவங்களோட பேபி ஷவரும் நடந்துச்சு. அந்த ஃபோட்டோஸும் சோஷியல் மீடியாவில் அவங்களோட ஃபேன்ஸுக்காக குத்திட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்மளும் அவங்கள பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லி கங்க்ராட்ஸ் பண்ணிக்கலாம்.